அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், கூட வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. கம் ஆன் எவ்ரிபடி, கைகளை தட்டி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவா தேவனையே. எஸ் ஆமென். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. கம் ஆன், கைகளை தட்டி சேர்ந்து பாடப்போகிறோம், ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். Everybody put your hands together for Jesus. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று பக்தன் சொல்கிறார். நாமும் ஆண்டவரை மகிழ்ச்சியோடு ஆராதிக்கலாம், வாருங்கள். Yes. Amen. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைக்கிட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைக்கிட்டதே. Come on everybody. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. கைகளை தட்டி சேர்ந்து சொல்லுவோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. Glorify your master. ரோமர் 12:1 சொல்கிறது, உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக பலிபீடத்தின் மேல் செலுத்துவதே புத்தியுள்ள ஆராதனை. ஆம், புத்தியுள்ள ஆராதனையை செய்ய நாம் ஆயத்தப்படுவோமா? ஆராதனை காரணமாக நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்மா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேல் வாஞ்சையும் தவனவுமா இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. சர்வ சிருஷ்டிக்கு யஜமானர் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவே. சிருஷ்டிக்கும் யஜமான நீரே, சர்வ சிருஷ்டியில் காப்பவர் நீரே, எந்த நிறுத்தையும் போற்றிடுவோ, எந்தென்றும் பணிந்து தொழுவோ. வழி நடத்துகிற எங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆண்டவரே இந்த நல்ல நாளுக்காக உங்கள் கோடான கோடி நன்றி சுவாமி. ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துவதற்காக நாங்கள் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த ஆராதனையை முற்றிலுமாக ஆண்டவருடைய கரத்தில் தர்றோம் சுவாமி. ஆண்டவரே ஆண்டவரே இந்த ஆராதனையில் பாடக்கூடிய பாடல்கள், நாங்கள் கேட்கக்கூடிய செய்தி ஆண்டவரே எல்லாமே ஆண்டவருக்கு மகிமை உள்ளதாக காணப்படுது. எனக்கு ரொம்ப பாராட்டுங்க.
இறுதி வரை ஆண்டவர் கூட இருந்து வழி நடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜபத்தை கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் இறைவன் நாம மகிமைக்காக பாமாலை எண் 8 பாடுவோம். பாமாலை 8, ஆ கர்த்தாவே தாழ்மையாக. நாம் யாவரும் இணைந்து சங்கீதம் 23 வாசிப்போம். சங்கீதம் 23, சாம் சாப்டர் 23. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் புல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேட்டும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி ஒழுகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையினையும் தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நாம் யாவரும் நமது விசுவாசத்தை அறிக்கை பண்ணும் விதமாக அப்போஸ்தலர் விசுவாசத்தை ஒன்றிணைந்து கூறுவோம். லெட்ஸ் ஆல் அஃபர்ம் அவர் ஃபெய்த் பை சேயிங் த அப்போஸ்தல்ஸ் க்ரீட். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாராலே கன்னிமிரியாளத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்தை பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தூரத்திலிருந்து எழுந்தருளினார். பரம நிலத்திற்கேறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரிழோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருகிறார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்த எப்பொழுது மன சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமீன்.
நாம் யாவரும் இறைவன் நமக்கு கட்டித்தந்த ஜபத்தை ஒன்றாக ஏறெடுப்போம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் விடைகளே, ஆமீன். இந்நாளுக்கான வேத பாடத்தை வாசிக்க கேட்போம். Today's Bible reading is taken from 2 Corinthians chapter 5 verses 11, 14, 15, 17 to 20. 2 Corinthians chapter 5 verses 11, 14, 15, 17 to 20. Knowing then the fear of the Lord, we persuade people. We are completely open before God, and I hope we are completely open to your consciousness as well. For Christ's love compels us, since we have reached this conclusion, if one died for all, then all died. And he died for all, so that those who live should no longer live for themselves, but for the one who died for them and was raised. Therefore, if anyone is in Christ, there is a new creation. Old things have passed away, and look, new things have come. Now everything is from God, who reconciled us to himself through Christ and gave us the ministry of reconciliation. That is, in Christ, God was reconciling the world to himself, not counting their trespasses against them, and he has committed the message of reconciliation to us. Therefore, we are ambassadors for Christ, certain that God is appealing through us. We plead on Christ's behalf. Be reconciled to God. Here ends the Bible reading. Praise be to the Lord. வாசிக்கும் படியாய் தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் வசனங்கள் 11, 14, 15, 17 முதல் 20 வரை. 2 கொரிந்தியர்ஸ் சாப்டர் 5 வர்ஸ் 11, 14, 15, 17 to 20. ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்கிறோம். தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறோம். உங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமாய் இருக்கிறோம் என்று நம்புகிறோம். கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லோருக்காகவும் ஒருவரை மரித்திருக்க எல்லோரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவர்க்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லோருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறார். இப்படி இருக்க ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறார். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவை எல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோர் ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்பு கொடுத்தார். ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானபதிகளாயிருந்து தேவனுடைய ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். இப்பொழுது வாலிபர்கள் முன்பாக வந்து இந்த நாளிற்கான வர்ஷிப்பை நடத்துவார்கள். Yeah.
Thank you.
Thank you, Jesus. Thank you, Father. Thank you for this wonderful morning time you have given us to come under your presence. Thank you, Jesus, for giving our youth an opportunity to celebrate this MYF Sunday. I want to thank you, Lord, for protecting and keeping our church members safe throughout this pandemic period. We as a church come in your presence to intercede for our nation. I pray that each and every person in our country may know that you are the one and only living God. Everyone must be washed by the precious blood of my Lord and Savior Jesus Christ. May the people of our country experience your love and accept you as their personal Savior. Jesus, I pray for our Prime Minister, President, Home Minister, Governor, Chief Minister of different states. Give them your wisdom to take wise decisions for the betterment of our people. We also pray that they may experience your love in a personal way. I pray for our Sunday school children. Help them to grow in your love and help them to be obedient to their parents. I pray for our MYF. Help each and every youth member to grow in you, read your word and walk in your righteous path. Help them to be a witness wherever they are placed. Bless them in their studies and in their workplace. I pray for our WSCS members. Bless them with good health to carry out their day-to-day work and also to lead their family. Bless them in their ministry that they are involved in. I pray for the Methodist men. Give them wisdom to lead their family in a righteous path. Bless the work of their hands. I pray for the sick people in our church. Help them and heal them. Keep the elderly in good health. Protect them from this virus. I thank you for blessing our church with wonderful pastors. Bless their families. Use them for your ministry and use them for the kingdom. We pray for the missionaries. Thank you, Jesus, for choosing them to reach to the unreached. Protect them from all the devil's plan. Use them mightily among the people. I pray for the revival of our country. As your word says, every tongue will confess and every knee shall bow. Use our church for this revival. Lord, we pray that the coronavirus may completely be destroyed by your power. You are the healer of this country. We pray that all the songs, kids may bring glory to your name. I pray for the speaker who is going to share your word. Talk to us through the word. Thank you, Jesus, for listening to our prayers. We believe you have answered our prayers. In Jesus' name we pray. Amen. இப்பொழுது நமது சபையின் வாலிபர்கள் முன்னாக வந்து ஒரு சிறு நாடகத்தை நடித்து காமிப்பார்கள். ஏய் வீகன், இன்னுமா நீ தூங்கிட்டு இருக்க? அங்க சர்ச்ல மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. நில்லுமா, சண்டே காலையில வருமா நோய் நோய் நோய்ட்டு கத்திட்டு இருக்கீங்க. மணி என்ன? ஐயோ டைம் ஆச்சு. ஐயோ பாஸ்டர் வந்து பாரு. ஹலோ பாஸ்டர், குட் மார்னிங் பாஸ்டர். குட் மார்னிங் ரீகன், சீக்கிரமா எந்திரிச்சிட்டீங்க போல. ஆமா பாஸ்டர், காலையில எந்திரிச்சேன், 4 o'clock எந்திரிச்சேன். நம்ப முடியல. ஸ்பெஷல் பாஸ்டிங் பேர், அது நம்ம சர்ச்சுக்காக. ஷர்ட் புதுசா? ஆமா பாஸ்டர், புதுசு. சீதா கலர், லாஸ்ட் வீக் தான் வாங்குனேன். எல்லாம் போச்சு, லேப்டாப் ஷட் டவுன் ஆயிடுச்சு.
எல்லாரும் என்ன நினைப்பாங்க? நீங்கள் மீட்டிங் ஜாயின் பண்ணுறதுக்குள்ள எப்படி இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு மூணு நாள் ஆகும். சரி பரவாயில்ல, மீட்டிங் முடிஞ்சு ஜெரின். பஸ்ஸில் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உங்கள் அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? நான் வீட்டில் தான் நல்லா இருக்காங்க. ஒரு ஜெபம் ஒன்று பண்ணுங்களா ஜெரின்? என்ன பாஸ்டர் ஜெபம் பண்ண சொன்னேன் ஜெரின். தம்பி தம்பி என்ன ரொம்ப நடிக்காதீங்க. அடடா, இது உலக மகா நடிப்பாக இருக்கு. மற்ற நேரம்லாம் ரேஞ்ச் நல்லா கிடைக்குதே ஜெரின். வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது இந்த ஸ்கிட்டில் வர விரும்பி பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறோம். அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். அந்த ஸ்கிட்டில் வர்றது மாதிரி நம்ம ஏதாவது கேட்டகரியில் வர்றோமா அப்படின்னு, அப்படி இருந்தால் நம்மளை மாற்றிப்போம். பைபிளில் ஒரு அழகான வசனம் உண்டு, சங்கீதம் 96:9, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி. நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்ம நார்மலாக சர்வீஸ் வரும்போது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே இம்பார்ட்டன்ஸ் ஆன்லைன் சர்வீஸ்க்கு கொடுக்குறோமா அப்படின்றத கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். பேசிக்கலி ரெண்டுமே சேம் தான். ஜஸ்ட் இந்த சிச்சுவேஷன் இப்படி இருக்கிறதுனால நம்ம யாரும் இப்போது சர்ச்சில் கேதர் பண்ண முடியல, அவ்வளோதான். வேறு ஒரு வித்தியாசமும் இல்லை. நம்ம இவ்வளோ நாள் விளையாட்டு போக்காக இருந்துட்டோன்னா நம்மளை நம்மளே மாற்றிப்போம். ஆமீன். இப்பொழுது வாலிபர்கள் ஒரு சிறப்பு பாடல் ஒன்றே பாடுவார்கள். I believe in the sun, I believe in the risen one, I believe I overcome by the power of his love. Tomorrow
இப்பொழுது பேசல் முன்பாக வந்து எம்ஒஎஃப் ரிப்போர்ட்டை வாசிப்பார்கள். Greetings to all in the name of the Most High. We are happy to share with you how God has led us all through the year. The youths continue to gather after the church service every Sunday using digital platforms, learning the word of God, praying and worshiping. Various members of our church shared the word of God along with their personal experiences during the MYF sessions, along with useful activities and games during the year. These sessions were very much motivating and useful for the youth. Youngsters, along with the others, celebrated Mother's Sunday, remembering the contribution of every mother. MYF performed a skit portraying the daily life of a mother. Saplings were also given to all mothers at the end of the service. The annual camp was held on June 28th to 30th, 2019 at Kune Mission, Kandala. Mr. Charles and Mrs. Charles led our youth through wonderful sessions. Worship sessions were led by Mr. Gladson, Ms. Anna and Michelle. The youth participated and won in the BTCYF singing competition, giving us the third consecutive first place for the same competition. The youth also participated in various other singing competitions during the month of December and January, and won in many of them. On December 7th, the youth organized our first inter-church carol singing competition, which was attended by 15 churches. In February, the football team, along with the help of the youth, organized the first one-day inter-church football tournament. The team, along with the help of the youth, organized the tournament, which saw the participation of 10 churches from all over Mumbai. The youth played a huge part in the organizing and managing both these events, and with God's grace made these events a success. We would like to thank everyone for their prayers and support. We thank the parents for sending their kids regularly for the MYF sessions. We thank everyone who prayed for us throughout these events. We especially thank our pastor, advisors and our seniors for being with us and guiding us. We also thank the church committee for the support. Do keep us in your prayers. We thank God for keeping the youth together and blessing them abundantly. Thank you. நாம் யாவரும் பாமாலை 317 பாடுவோம். பாமாலை 317. நல் மீட்பர் பட்சம் நில்லும். Pacham nilum rachanya virare Rajavin koli etri poratam seyume Senadivali esu matarei verkolva சூழி செங்கோலு மோச்சுவா நல்லீட்பர் பச்சம் நேலும் எக்காலமுதுங்கா போர் கோலத்தோடு சென்று மெய்விசுவாசத்தார் அஞ்சாமலான்மையோடு போராடி வாருமே மீசாசின் தீரல் சேனை நீர்வீழ்த்தி வெல்லுமே நல் மீட்பர் பச்சம் நேலும் சூரரு நம்பாமல் திவ்ய சக்தி பெற்றே பிரயோகியோ சர்வாயுதையும் கர்த்தாவை சாரு பாராமல் உன் தண்டில் செல்லுவி நல் மீட்பர் பச்சம் நேலும் போராட்டமோ
Priscilla Charles. Mrs. Priscilla Charles is actively involved with Sunday school as well as youth ministry. She also works with the Montessori education and has been writing devotionals for the youth and short stories for children for more than a decade. She makes her home in Vellore along with her husband, Mr. Charles, and daughter, Michelle. Mrs. and Mr. Charles had accompanied us to our annual youth retreat 2019 as our guest speakers. They have been amazing mentors to our MYF and helped us grow spiritually ever since. And I take this opportunity to thank them for the same. I now request Mrs. Charles to take over. Good morning, everyone. It's a great joy to be able to share God's word with you this morning. I thank the pastor, the pastorate committee, the leaders of the church, the members of the church, and the youth advisors for giving me this opportunity. My husband, Charles, and I were able to minister at your MYF retreat a couple of years ago, and we remember with fond memories the powerful work of God amongst you, and we also enjoyed hanging out with you all. Now, this morning being a youth Sunday, I have a very little quiz worked out. I will call out the brand name and you are required to give me the brand ambassador who represents and promotes it. So let's get started. CSK, right, MS Dhoni. Joy Alukas, this one the aunties will know. Kajol, BMW, the SUV series. Sachin Tendulkar, Cadbury Chocolates, Kartik Aryan, and Panasonic Batteries, PV Sindhu. Now, for this morning's meditation, I'd like to draw our attention to the key scripture, 2 Corinthians chapter 5 and verse 20. We therefore are Christ's ambassadors, as though God were making his appeal through us on behalf of Christ. Be reconciled to God. The key phrase I'd like to dwell on this morning is, we are Christ's ambassadors. And I'd like to title this little sermon this morning as the three C's of being Christ's ambassadors. Now, ambassadors that we have seen on the television screen leave a huge impression. They are the picture of class, of nobility, of dignity. They have been carefully handpicked. It is very evident that they are trained in the art of speaking and diplomacy, and they are very skilled at representing their government, their country, by how they act and what they say. So to be an ambassador is
to be in a place of privilege and honor. Not all of us get to be that. Not all of us get to be brand ambassadors either. But the beautiful thing about Paul's exhortation is that he says that you and I both are called to be Christ's ambassadors, an ambassador for Christ. Each of us has been presented with this extraordinary privilege and responsibility to represent Jesus Christ to this world while we journey through life. So let's briefly and quickly look at the three C's of being Christ's ambassador. Now the first C is character, undoubtedly the big C. As Christ's ambassador, a must-have is Christ-likeness. In fact, it was in Antioch where the believer was called by the non-believer as Christian. And what does Christian mean? It means little Christ. So as Christ's ambassador, one is committed to exhibiting Christ-like qualities, Christ-like fruit, Christ-like virtues, Christ-like values, and the standards that are given to us in the Holy Scriptures without a compromise. Now, while reputation impresses people, it is only character that impresses God. Character has a huge premium tagged onto it. Character comes before competence. Character is more valuable than skill. Character is more valued than giftedness. Ephesians 4 and verse 13, Paul exhorts us to keep growing. Till where? Till what? Until each of us attains to the full stature and the full measure of Jesus Christ. So Jesus Christ is our gold standard. Jesus Christ is our benchmark. And we grow till His image starts reflecting in our lives. What was Jesus like? Among many things, Jesus was pure, Jesus was holy, Jesus was meek, Jesus was gentle, Jesus was humble, Jesus was love, Jesus was merciful, compassionate, Jesus was flint focused, Jesus was zealous for God's house, for God's word, for God's name, for God's reputation. Jesus, He is our ultimate gold standard to which we need to grow up into. So the first C is character. Now, Billy Graham, we all know Billy Graham, and October 24th, this month, 1948, Billy Graham and his ministry team came up with a classic called the Modesto Manifesto. And this Modesto Manifesto is a commitment to biblical morality and integrity. Financial integrity, sexual morality, partnership with the local church, and publicity. They said that our books are going to be open and we are going to be accountable. Everything is going to be accounted for. We will draw a reasonable salary every month.
and we will downplay asking for offerings. Sexual morality. They committed that none of the members of the ministry team would be caught alone traveling, meeting, eating with any woman alone, except if he was with his wife. And this is something that they upheld till the very, very end. Partnership with the local church. They said that we will avoid sounding anti-church, anti-clergy, and we will cooperate with the church, with the local church, as long as the kingdom of God is being extended and the gospel can be freely preached. Publicity. They said that we will be honest and we will not rig up our numbers in reporting the millions that come to the stadiums and the thousands that make that decision for Jesus Christ. And this Modesto manifesto is something that Billy Graham and the entire ministry team upheld all of these years. And we know the enormous stature, the giant that he is, and the legacy that he left behind. And so the first C of being a Christ's ambassador is Christ-likeness. The second C stands for conviction. As Christ's ambassadors, we are called to be people of conviction. By conviction, we not only mean having a strong persuasion or a fixed belief, not a state of being convinced or confident that something is true, but by convictions we mean living and also being willing to die for those convictions. Now let's remind ourselves that it is never a convenient season to follow after Jesus. For the most part, it's going to be inconvenient. We will have to push ourselves out of that comfort zone. Jesus himself told us, take up your cross daily and follow after me. The pages of scripture are filled with heroes of the faith, and they are heroes because they stood for their convictions courageously, even to the point of death. It cost them their lives. Now, at the height of the freedom struggle in India is an obscure name, V.O. Chidambaram Pillai. He is also called the Kappal Ottiya Tamilan. Now, VOC was born into affluence, so to say. He had a silver spoon in his mouth. He was born into a family of barristers and he eventually became one. VOC, though, fought for the rights of the poor and the needy. Now, the Swadeshi movement had set India ablaze and people were boycotting all goods that were not made in India. Be Indian, buy Indian. That was the logo. Now, VOC thought of something brilliant, thought of something big, and to some extent something ridiculous for his times. He wanted to capture the sea routes that the British made much money out of. And so VOC wanted to launch his own shipping company,
his own ship. And in those days, it cost 10 lakhs to launch a single ship, but he managed to do that. He found a way to do that. Now, the British Raj woke up and they were furious and fuming, and so they brought down their ticket price to 50 paise. VOC brought it down to 25 paise. The irate British Raj made their ticket free and also offered a free umbrella to those who would travel by this ship. But thankfully, there were no takers for those British ships. Soon, a lawsuit was slapped against him. His company was liquidated. His barrister license was revoked, and he was sent to prison for 2 life terms, unheard of, 40 years of imprisonment. But eventually, after about 4.5 years, he was released and VOC came out as a pauper. He tried to open a provision store, he tried to open a kerosene shop to help support the family. It didn't do very well. He tried to get a job as a manager in a bank. Even that did not work very well for him. And at the end, somehow, by appealing to a just and fair British governor, he was allowed to reuse his barrister license. But at the end of his days, he had left a debt of, I think, 60 rupees to the provision store and 30 rupees to the kerosene shop. VOC, a non-Christian, but who stood courageously for his convictions, come what may. How much more you and I, as children of God, how much more should we be people who live by the convictions that stem and are rooted in God's word. Now, the third and the last C of being Christ's ambassador is consistency. Consistency is a powerful thing, though it is underestimated. Now, consistency is to just be at it day after day. It's a discipline, doing it regardless of how I feel about it. Now, in John 15, Jesus tells us, abide, remain in me, be constantly, consistently attached to me as the source of life, so that you will bear fruit, and fruit that endures, fruit that lasts. Again, in 1 John chapter 2 and 6, we look at the old elderly John writing this. He hasn't forgotten the words of Jesus, and he says, he who says he abides in Jesus should himself also walk just as Jesus walked. Walk. There's nothing dramatic about walking. Jiving, dancing, ballet, hopping, long jump, jogging,
all these are dynamic and all these are dramatic, but walk is a simple, consistent motion, one step at a time in the right direction. Consistency. Consistency in our spiritual disciplines. Consistency in being an ardent student of the Word of God, meditating on God's Word, apart from reading through God's Word. Consistent in our prayer lives. Consistent in giving to God's house and to God's needy people. Consistent in living pure in our thoughts, in our attitudes, and in our motives. Consistent in saying no to our battles with sin and the flesh. Consistent in meeting together over Zoom because of this lockdown. Consistent in speaking about what Jesus has done for us and in our lives among our friends and friends from the other faith. Consistency. It's a powerful thing, and a little at a time adds up to something big. Now, there was this man called Hiro, and he was a Japanese intelligence officer during World War II. And the World War ended in the August of 1945, but Hiro refused to accept it. And he continued serving as the Japanese intelligence officer and went further and further into hiding in the Philippines, in the Filipino jungles for 29 years until his Japanese commander came all the way from Australia with a formal relieving order from the Japanese crown. Only then did Hiro stop his service to his crown and to his military. That for us is consistency. So in conclusion, the three C's of being Christ's ambassador. One is character, two, conviction, and the third one is consistency. Now, what are we going to do with this healthy mix of character, conviction, and consistency? As Christ's ambassador, when we live out our lives with character, with conviction, and consistency, then we have the credibility. Credibility to influence the world that we live in and the relationships that we are linked to. And with that credible influence, we appeal to this world. We appeal to our friends from other faiths. And we say that come, make your peace with God. Reconcile with God through the cross, through Jesus Christ's sacrifice on the cross of Calvary. As Christ's ambassadors, we represent Christ. As Christ's ambassadors, we are in a unique place of privilege and honor. May God bless this very simple word to our lives. Amen. வாலிபர் ஞாயிறாக ஆசரிக்க தேவாய் தேவன் தந்த நல்ல வாய்ப்பிற்காக
நான் அதிகமாக ஆண்டவருக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். கர்த்தர் நம்ம ஒவ்வொரு பிள்ளைகளையும் அதிகமாக ஆசீர்வைப்பாராக. இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண நிறைவு நாளையும் ஆசிரிக்கிறவருடைய பெயர்களை நான் வாசிக்கிறேன். மிஸ் ஸ்னேகல் ரிச்சர்ட், மிஸ்டர் சாம் கோயில் பிள்ளை, மிஸ்ஸஸ் லில்லி ராஜரத்னம், மிஸ்ஸஸ் ரினி செல்வ கிப்சன், மிஸ்ஸஸ் செல்வி ஆர் டேவிட், மிஸ்ஸஸ் செம்பிளின் ஜஸ்டிஸ் சாம், மிஸ்ஸஸ் புஷ்பா டேனியல், மிஸ்ஸஸ் ஆதியம்மாள் பரமானந்தம், மிஸ் ஆர் அலெக்சாண்டர், மிஸ் ஆட்ரியா ஜான், மிஸ்டர் தங்கராஜ் கோயில் பிள்ளை, மிஸ்ஸஸ் பியூலா ஸ்டாலின் ஆகியோர் இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்களை ஆசரிக்கிறார்கள். சபையின் சார்பாக வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். கர்த்தர் தாமியவர்கள் பிரவேசித்திருக்கிறான இந்த புதிய ஆண்டை ஆசீர்வைப்பாராக. அதோடு திருமண நிறைவு நாளை ஆசரிக்கிறவர்கள் மிஷன் மிஸ்டர் டேனி பி ராஜையா, மிஷன் மிஸ்டர் செல்வராஜ் சாமுவல், மிஷன் மிஸ்டர் ஜான் சுகுமார், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஜெயந்தி ராமச்சந்திரன் அண்ட் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் சாலமன் டேனியல் ஆகியோர் இந்த வாரத்திலே தங்களுடைய திருமண நிறைவு நாளை ஆசரிக்கிறார்கள். சபையின் சார்பாக வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். கர்த்தர் தாமியவர்கள் பிரவேசித்திருக்கிறான இந்த புதிய ஆண்டை அதிகமாக ஆசீர்வைப்பாராக. இவர்களுக்காக நாம் ஒரு வாழ்த்து பாடலையும் பாடி இவர்களுக்காக ஜெபிப்போம். There shall be showers of blessing. This is the promise of love. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing, showers of blessing. ஜெபம் செய்வோம். வருஷத்தை உடைய நன்மையாய் முடி சுட்டுகிறீர். உடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறதற்காக உமக்கு நன்றியை செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த அருமையான இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்தில் ராஜா உடைய பிள்ளைகள் தங்களுடைய சாமி பிறந்த நாளையும் மற்றும் திருமண நாளையும் கர்த்தாவே காண்கின்ற மற்றும் காணப்போகின்ற பிள்ளைகளை உம்முடைய சமூகத்திலே தருகிறோம். உம்முடைய கிருபை கரங்கள் ராஜா உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அவர்கள் எப்படிப்பட்ட பாதைகளிலே உம்முடைய பிள்ளைகள் கடந்து வந்தார்கள் என்பதை ஆண்டவரே அவர்களும் நீர் மாத்திரம் அறிந்திருக்கின்றீர் தகப்பனே. கர்த்தாவே சாமி அது எந்த விதமான பாதைகளாக இருந்தாலும் பிரவேசிக்க போகின்ற ஆண்டவரே புதிய வருஷம் தகப்பனே அது அவர்களுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதமான ஒரு வருஷமாய் காணப்பட கிருபை பாராட்டியறல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய கிருபை சாமி உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து ஆசீர்வதித்து நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே சாமி உம்முடைய வசனம் சொல்லுகிறது போல ஆண்டவரே நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி அந்த வாக்கின்படி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ராஜா ஆண்டவரே போதித்து ஆலோசனையை சொல்லி உடைய பிள்ளைகள் மீது கண்ணை வைத்து நடத்துகிற எங்கள் அன்பின் தேவன் ஆண்டவர் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து இந்த புதிய வருஷத்திலே நன்மையானதை சாமி தங்களுடைய வாழ்வியிலே கண்டுகொள்ள கிருபை பாராட்ட வேண்டும் என்று நேசர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். அறிவிக்க வேண்டிய சில முக்கியமான காரியங்கள். கிறிஸ்துவின் அருமையானவர்களே, இந்த நாளிலே நமக்கு வாலிபர் ஞாயிறிலே ஆண்டவருடைய செய்தியை கொடுத்த மிஸ்ஸஸ் பிரிசில்லா சார்ல்ஸ் அவர்களுக்கு நான் நன்றியை கூறிக்கொள்கிறேன். கர்த்தர் அவர்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. தந்ததான நல்ல செய்திக்காக அதன்படி நம்முடைய வாழ்க்கையை கட்டி காத்துக்கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. நம்முடைய ஆராதனையை நடத்தினதான அன்பு சகோதரன் டேவிட்டுக்காகவும் அதோடு சேர்ந்ததிலே ஒத்துழைத்த அனைவருக்காகவும் நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். நம்முடைய எம்ஐஎஃப்னுடைய பிரசிடென்ட் அட்வைசர்ஸ் அனைவருக்கும் நான் திருச்சபையின் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
அறிவிக்க வேண்டிய சில முக்கியமான காரியங்கள். இந்த நாளிலும் மாலையிலே நம்முடைய ஆலயத்திலே நடக்கிறதான வழக்கமாக நடைபெறுகிற ஜபம் நடைபெறும் என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். நம்முடைய சனிக்கிழமை பெண்களுடைய ஜபத்திலும் நீங்கள் அனைவரதிலே கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வழக்கமாக நடைபெறுகிற வெள்ளிக்கிழமை நடைபெறுகிற பைபிள் ஸ்டடியிலே நீங்கள் அனைவர் பயன்பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆலய காரியங்களுக்கு நீங்கள் அதிகமாக உதவி செய்யவும் பொருளாதாரத்திலே நாம் முன்னின்று அதை தாங்கவும் கர்த்தர் போதுமான எல்லா கிருபையும் தந்து வழிநடத்துவாரா. குறிப்பாக இந்த இக்கட்டான ஒரு சூழலிலே நம்முடைய வாலிய பிள்ளைகளை உங்களுடைய ஜபத்தில் நீங்கள் தாங்க அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுக்கு ஏற்படுகிறதான டிப்ரெஷன்ஸ் பலவிதமான அழுத்தங்களிலிருந்து நம்முடைய பிள்ளைகள் விடுபட்டு ஒரு வல்லமையான சாட்சிகளாக வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமேன். ஆராதனைக்கு நிறைவாக நாம் யாவரும் சேர்ந்து எங்கும் புகழே சுராஜனுக்கு எழில் மாட்சிமை வளர் வாலிபர் என்ற பாடலை ரெண்டு ஸ்டான்ஸ் அவை நாம் பாடுவோம். எங்கும் புகழே சுராஜனுக்கு என்ற பாடல். எங்கும் புகழே சுராஜனுக்கே மாட்சிமை வளர் வாலிபரே. எங்கும் புகழே சுராஜனுக்கே மாட்சிமை வளர் வாலிபரே. ஜனுக்கே மாட்சிமை வளவாலிவரே. ஆயிரத்தொருவர் ஆவிரலோ நேரம் அதை அறிந்து துதி செய்குவீ. தாயினம் அடங்கு சதம் அன்போடய சாமியே சுவுக்கி பயம் ஜனுக்கே மாட்சிமை வளவாலிபரே. கல்வி கற்றவர்கள் கல்வி கல்லாதோங்கள் கடன்பட்டவர்கள் தீரங்கவே. கல்வழியாலையும் பாதை தப்பினோரை பறிந்து தீரப்ப நித்தம் ஜபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே வாலிபர் ஞாயிறாக ஆசரிக்க தேவன் செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளுடைய கமிட்மெண்ட்டுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பிள்ளைகள் இன்னும் ஆண்டவரே உம்மை பற்றி அறிவிலே அந்த அர்ப்பணத்திலே முன்னேறி செல்ல தேவன் கிருபை செய்வீராக. நாங்கள் இந்த நாளிலும் காலையில் கேட்ட செய்திக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த செய்தியின்படி நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு கிருபை தாரும். செய்தி அளித்த உம்முடைய மகளுக்காக ஆராதனை நடத்தினதான எல்லா தம்பிமாருக்காக சகோதரங்களுக்காக இந்த பிள்ளைகளை நடத்துகின்றதான அனைவருக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அனைவரோடு உம்முடைய வல்லமையான பிரசன்னம் நிறைவாக தங்கியிருந்து பாதுகாத்து கொள்ளுமாறு நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்களும் சாட்சி உள்ளவர்களாக ஆண்டவரே உம்முடைய நாமத்தை துணிகரமாக தைரியமாக சொல்லுகிற பிள்ளைகளாக திகழ கிருபை தாரும். தாராளிலே கண்ட குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் எங்களை விட்டகற்றும். இயேசு இரட்சியர் மூலமே ஜபிக்கிறோம். எங்கள் ஜபத்தை கேளும் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமீன். என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி. என் முழுமே நாமத்தை ஸ்தோத்ரி. நாத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி. அவர் செய்ய செலவாகலை மறவாதே. ஆமீன். ஓ தேவனுக்கு மகிமை தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தாம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு
வாக்கியமாகி மை இயேசுவினை சிக்கிறேன் மேன்மேலும் நேசிக்கிறேன் ஆக்காரையில் நான் இன்று அவரை ஏந்தும் வாழ்த்துவேன் ஆக்காரையில் நான் இன்று அவரை ஏந்தும் வாழ்த்துவேன் ஆசீர்வாத நம்முடைய கர்த்தருச்சருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய மனோகர ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் விசேஷமாக நம்முடைய வாலிய பிள்ளைகள் அனைவரோடும் சதா காலங்களில் தங்கியிருப்பதாக ஆமீன். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக ஆமீன்.